ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு அல்லது கண்டம் விட்டு கண்டம் செல்வதற்கு விமானம் ஒரு முக்கிய வாகனமாக பயன்பட்டு வருகின்றது. விமான போக்குவரத்து வளர்ச்சி அடைந்து வரும் வேகத்தில் விமான விபத்துகளும் அதிகரித்து கொண்டே உள்ளன. மிக மோசமான வானிலை, ஓட்டுநரின் பிழைகள் மற்றும் விமானத்தில் ஏற்படும் பழுது காரணமாகவே விபத்துகள் பெரும்பாலும் நிகழ்கின்றன. இதில் சோகமான விஷயம் என்னவென்றால், ஒரே நேரத்தில் விமான விபத்தில் பல நூறு பேர் இந்த விபத்துக்களால் தங்கள் வாழ்க்கையை இழக்கின்றனர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட விமான விபத்துக்கள் நிகழ்ந்து உள்ளன. எனினும் ஒரு சில விபத்துக்கள் ஆறாத வடுவை மனதில் ஏற்படுத்தி வருகின்றன. இந்த விபத்துக்களில் இருந்து போயிங் வகை விமானங்களே பெரும்பாலும் விபத்துக்களில் ஈடுபட்டு இருப்பதை அடையாளம் காண முடிகின்றது. அதற்கும் காரணம் உண்டு. உலகில் பல விமான நிறுவனங்கள் போயிங்கின் விமானங்களையே பயன்படுத்துகின்றன. இந்த வீடியோ பதிவில் விமான போக்குவரத்து வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான 10 விமான விபத்துக்களை பட்டியலிட்டு உள்ளோம். இராணுவ விமான விபத்துக்கள் உலகில் ஒவ்வொரு வாரமும் நிகழ்கின்றன. மேலும் இவை பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்துவது இல்லை. எனவே இந்த வீடியோ பதிவில் இராணுவ விபத்துக்களை இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை முன்கூட்டியே வெளிப்படையாக கூறுகின்றோம். கொரியன் ஏர்லைன்ஸ் விமானம் 007. பனிப்போர் காலத்தில் இந்த விமானம் சோவியத் இராணுவத்தால் சுடப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பல அரசியல் காரணங்கள் கூறப்பட்டாலும் இது வரலாற்றில் மிக மோசமான ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த விபத்தில் ஜார்ஜியாவின் பிரதிநிதி லாரி மெக்டொனால்ட் உட்பட 269 பேர் உயிரிழந்தனர். இதில் போயிங் 747-230B என்ற விமான வகையே பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் 191. இந்த விபத்து தரக்குறைவான அல்லது சரியான விமான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் ஏற்பட்ட விபத்து என்றே கூறப்படுகின்றது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு பிறகு இடது பக்க இயந்திரத்தின் பிரிவானது தனியாக பிரிந்து இறக்கையின் நுனியில் சுழன்றது. இதன் காரணமாக விமானம் அதன் காற்று இயக்கவியலை இழந்ததன் விளைவாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விமான விபத்தில் 273 நபர்கள் உயிரிழந்தனர். ஈரான் விமானம் 655. இது ஏர்பஸ் வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய விமான விபத்து ஆகும். துரதிருஷ்டவசமாக விமானத்தில் இருந்த அனைவருமே இறந்துவிட்டனர். இந்த பயணிகள் விமானம் தெஹரானில் இருந்து துபாய் வரை பயணிப்பதற்கு திட்டமிட்டு இருந்தது. ஆனால் இந்த விமானம் USS விண்சஸ் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது அமெரிக்கா செய்த பெரிய தவறுகளுள் ஒன்றாகும். 1996 ஏர் ஆப்பிரிக்கா கிராஷ். இதுவும் ஒரு மோசமான மற்றும் மறக்க முடியாத விமான விபத்துக்களில் ஒன்றாகும். இந்த விமானத்தின் இயந்திரம் செயல் இழந்ததால் இந்த விமானம் திறந்த வெளியில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சந்தையில் மோதி விழுந்தது. இந்த விபத்தின் காரணமாக சந்தையில் இருந்த பெரும்பாலான வாகனங்களும் மக்களும் இழப்பை சந்தித்தனர். இந்த விபத்தில் சிறிய காயங்களுடன் ஒரு சில விமான ஊழியர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் என்பது ஆச்சரியமான விஷயமாகும். சவுதி விமானம் 163. மிக அதிகமாக விமான போக்குவரத்து துறையை பயன்படுத்தி வருகின்ற நாடாக சவுதி அரேபியா உள்ளது. இந்த விபத்து அதன் விமான போக்குவரத்து துறையில் இன்றும் கருப்பு புள்ளியாகவே பார்க்கப்படுகின்றது. சவுதி விமானம் 163 பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள கயாட் இ ஆசாம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் உள்ள ஜெட்டா சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றது. விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தே இதன் முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 287 பயணிகள் மற்றும் 14 விமான உறுப்பினர்கள் உயிரிழந்தனர். ஈரான் இல்யூஷின் 276 விபத்து. 2003 ஆண்டு 19 தேதி அன்று ஈரானில் இந்த கோர விபத்து நடைபெற்றது. மோசமான வானிலை காரணமாக பைலட் எடுத்த தவறான முடிவே இந்த விபத்துக்கு காரணம் ஆகும். இவ்வாறு இவ்விபத்தை ஆய்வு செய்தவர்கள் கூறுகின்றனர். ஈரானில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளுள் ஒன்றான அபு பாக் பிரிகேட்ஸ் இந்த விபத்துக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இந்த விபத்தின் காரணமாக 200 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் 981.
தரையில் இருந்து புறப்பட்ட 10வது நிமிடத்திலேயே இந்த விமானம் விபத்துக்கு உள்ளானது. இந்த விமானம் பாரிஸுக்கு வெளியே அமைந்து உள்ள எர்மேனியாவில் வனத்தில் மோதியதே விபத்துக்கு காரணம் ஆகும். இந்த விபத்தில் துரதிருஷ்டவசமாக விமானத்தில் இருந்த அனைவருமே மரணம் அடைந்து விட்டனர். அந்த வனம் இன்றும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சார்கி தத்ரி மோதல். இது இரண்டு விமானங்களுக்கு இடையே ஏற்பட்ட விபத்து ஆகும். இதில் போயிங் 747-100 பியும் இல்யூஷின் 276ம் மோதிக்கொண்டன. இது இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய விமான விபத்து ஆகும். இது போன்ற விபத்தை இந்தியா இதற்கு முன் பார்த்ததே கிடையாது. இந்த விபத்தின் முக்கிய காரணமாக கஜகஸ்தானின் விமானி பார்க்கப்படுகின்றார். ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் 123. இது ஜப்பானில் ஏற்பட்ட மிகப்பெரிய விமான விபத்து ஆகும். இவ்விபத்தில் போயிங் 747SR அதன் கட்டுப்பாட்டை இழந்ததன் விளைவாக அதன் கட்டமைப்பு தோல்வியடைந்தது, மேலும் வெடித்தும் சிதறியது. இந்த விமான விபத்தில் இதில் இருந்த விமானிகள் அவசர தகவலை டோக்கியோவில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு அனுப்பியுள்ளனர். கட்டுப்பாட்டு அறை அவசர தர இறக்கத்திற்கு இட ஒதுக்கீடு செய்வதற்குள் துரதிருஷ்டவசமாக இந்த விமானம் அருகில் இருந்த மலை மீது மோதி வெடித்து சிதறியது. இதில் 520 நபர்கள் உயிரிழந்தனர். 4 பேர் காயம் அடைந்தனர். 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். டெனிரிக் பேரழிவு. இது விமான தொழில்துறையில் ஏற்பட்ட மறக்க முடியாத பேரழிவு ஆகும். டென்ரைவ் விமான நிலையத்தில் டான் ஆன் 747 விமானம் போயிங் 747 உடன் மோதியது. இந்த விபத்துக்கு விமான நிலைய மையத்தால் பல காரணங்கள் கூறப்பட்டாலும் பெரிய அளவிலான மூடுபனி, ஓடுபாதை ஊடுருவல் மற்றும் விமான இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு ஆகியவற்றால் தான் நிகழ்ந்ததாகவே மக்கள் நம்புகின்றனர். இதில் 583 பேர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தனர். 61 பேர் காயமும் அடைந்தனர். மேலும் இது போன்ற மற்றொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். இவ்வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.